வணக்கம் மாணவ செல்வங்களே நாம் இப்போ பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு இயல் ஒன்று தமிழ்மொழி வாழ்த்து மொழி என்பது கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமன்று அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது உணர்வுடன் கலந்தது தமிழர்கள் நம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வ வந்துள்ளனர் புலவர் பலர் தமிழை பல வகைகளாக வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர் அத்தகைய பாடல் ஒன்றை அறிவோம் இந்த பாடலை எழுதினவங்க பாரதியார் அவங்கள பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிக்கிட்டு இருப்போம் இருந்தாலும் மேற்கொண்டு அவங்கள பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம் பாரதியார் சிறந்த கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணிய பாரதியார் இவர் இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் கவிதைகள் மட்டுமன்றி சந்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் வந்த அறிஞன் மரம் வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார் இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது இப்போ பாட்டுக்கு போமா பாட்டை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும்போதே போதே தமிழ் மொழிய வாழ்த்துற விதமா வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானமலந்தது அனைத்தும் அலந்திடு வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசிசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்கழி நீக்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினைதறு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானமறிந்தது அனைத்து அறிந்த வளர்மொழி வாழியவே அப்படின்னு பாடியிருப்பாங்க இப்போ நான் இந்த பாடலுடைய பொருளை உங்களுக்கு சொல்றேன் நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும் வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி சூழ்கழி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி அப்படின்னா வளம் மிக்க மொழி இசைனா புகழ் தொல்லை அப்படின்னா பழமை துன்பம் இந்த ரெண்டு பொருளும் கொடுக்கும் இப்போ நம்ம பாடலுக்குரிய பொருளை பார்ப்போம் தமிழ் மொழி எக்காலத்தும் நிலைபெற்று வாழ்க அப்படின்னு சொல்றாங்க தமிழ்மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான வளமான தமிழ்மொழி வாழ்க ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுதும் சிறப்படைக பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்மொழி எல்லா காலத்திலையும் நிலைபெற்று பெற்று வாழக்கூடிய மொழின்னும் ஆகாயத்தால சூழப்பட்ட இந்த உலகம் எவ்வளவு நாள் வாழுதோ அவ்வளோ நாளும் தமிழ்மொழி வாழணும்னு சொல்லியும் ஏழு கடலாலையும் சூழப்பட்ட இந்த உலகம் முழுமையும் தன்னுடைய இலக்கிய மனம் அதாவது திருக்குறள் சிலப்பதிகாரம் சில நூல்கள் இன்னும் சில பல நூல்களை தெரியாதவங்க இந்த உலகத்துல எந்த மக்களுமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய தன் தமிழின மக்களையும் எல்லா பக்கமும் பரவி இருக்க செய்யக்கூடிய இந்த மொழியானது புகழ் கொண்டு வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாய்மொழி ஆகிய தமிழ் உலகம் உள்ள உல வரையிலும் எந்த நாள் வரைக்கும் உலகம் முழுமையாக இயங்குதோ அந்த நாள் வரைக்கும் நல்ல நல்ல வளர்ந்து வாழணும் அப்படின்னும் தமிழ்மொழியை கற்றுக்க கற்றுக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனுக்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கி அதன் மூலயமா தமிழ்மொழி மேன்மையடைந்து முழு சிறப்படைஞ்சு பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகக்கூடிய துன்பங்களை நீக்கி தமிழ்நாடை ஒளிரச் செய்ய தமிழ்மொழி வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இன்று நேற்று அப்படின்னு சொல்ல முடியாமல் எல்லா நாள்லேயும் என்றென்றும் தமிழ்மொழி வாழணும் அப்படின்னு சொல்லியும் வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருட்களுடைய பொருளையும் தெரிந்து மேன்மேலும் தமிழ்மொழி வளரும் வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாரதியார் நம்ம இப்போ பார்த்தது தமிழ்மொழி வாழ்த்து அப்படிங்கிற பகுதி இந்த பகுதியிலே இருந்து உங்களுக்கு சொற்பொருள் ஏற்கனவே சொன்ன மறுபடியும் சொல்றேன் நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும் வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி அப்படின்னா வன்மொழி அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வளமிக்க மொழி இசை அப்படின்னா புகழ் தொல்லை என்பதுக்கு ரெண்டு பொருள் உண்டு ஒன்று பழமை இன்னொன்று துன்பம் இதில் உங்களுக்கு முதல் நான்கு வரிகள் மனப்பாடமாக இருக்கும் மறுபடியும் சொல்கிற அந்த வரிகளை வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானமலந்தது அனைத்தும் அலந்திடு வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே இந்த நான்கு வரி பாடலும் உங்களுக்கு மனப்பாட பகுதியாக இருக்கும் இதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும் மேற்கொண்டு இந்த சொற்பொருளையும் நல்லா படிச்சுக்கணும் பாரதியாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட செய்திகளையும் நல்லா படிச்சுக்கணும் இந்த பகுதிகளிலேருந்து உங்களுக்கு ஒரு சிறு தேர்வும் செய்யப்படும் அந்த தேர்வில் வெற்றி பெறவும் மாணவர்களை வாழ்த்துறேன். இப்ப நம்ம பார்க்க போறது மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் மாணவர்களே நாம் இப்ப சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதை தான் பார்க்க போறோம் முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் இங்கே கொடுத்துருக்க நாலு சொற்கள்ல மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது அப்படின்னா வைப்பு எந்த சொல் அப்படின்னா வைப்பு நல்லா தெரிஞ்சுக்கோங்க வைப்புங்கிற சொல் தான் உலகம்ன்ற பொருள்ல வரும் அதனால மக்கள் வாழ வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் அப்படின்னா வைப்பு மீதம் இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே கடல் பறவை ஆழி இது எல்லாமே நீர்நிலைகளை குறிக்கக்கூடியது அதனால் அங்கே மக்கள் வாழ முடியாது வைப்புங்கிறது தான் நிலப்பகுதியை குறிக்கும் அதனால் இந்த சொல் தான் சரியான விடை அடுத்து இரண்டாவது வினா என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மறுபடியும் சொல்றேன் என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இங்கே நாலு வகையான விடைகளை கொடுத்துருக்காங்க இந்த சொற்களை அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம பிரிக்கும்போது என்று என்றென்றும் அப்படின்னா என்றும் என்றும் அப்படிங்கிற தான் பிரித்து எழுத முடியும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற எந்த சொல்லுமே அதனுடைய சொல் உச்சரிப்புக்கு சரியாக வராது அதனால விடை வந்து என்றும் என்றும் இந்த சொல் தான் சரியான விடை அடுத்தது மூணாவது வினா என்ன அப்படின்னா வானமலர்ந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மறுபடியும் சொல்கிறேன் வானமலர்ந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அலந்தது வானம் கூட்டல் அலந்தது இந்த சொல் தான் சரியான விடை அடுத்தது நாலாவது வினா அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பிரிச்செழுதுற சொல் இது சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நம்ம இந்த பாடல்லையே கூட பார்த்துருக்கோம் அறிந்தது அனைத்தும் என்ன சொல்ல போகிறோம் அனைத்தும் இதுதான் சரியான சொல் அடுத்தது ஐந்தாவது வினா வானம் கூட்டல் அறிந்த வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த மற்ற எந்த விடைகளையும் பார்க்க வேண்டியதில்லை நம்ம இப்போ சொன்ன மாதிரி சொற்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு விடைகளை எழுதினா போருமானது இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த பாடல்ல தமிழ்மொழி வாழ்த்து பாடல்ல இடம் பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக தமிழ்மொழி வாழ்த்து பாடல்ல இடம் பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பாட்டுக்கு போவோம் மோனை அப்படிங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடிய சொற்கள் முதல் எழுத்து ஒன்றாக வரக்கூடிய சொற்களை தான் மோனை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுக்கு சொல் பார்க்கணுங்கிறது கிடையாது ஒவ்வொரு அடியிலையும் முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடிய சொற்களை எடுத்து எழுதினாலே போதுமானது இப்போ இதில் வாழ்க அப்படிங்கிற சொல்லும் அடுத்த வ வரிகள்ல வானம் அளந்தது அப்படிங்கிற சொல்லையும் வரக்கூடிய வா அப்படிங்கிற எழுத்துதான் மோனை அப்படின்னு சொல்லுவோம் வாழ்கங்கற சொல்லுல இருக்கக்கூடிய வா வானம் அளந்ததுன்ற சொல்லுல இருக்கக்கூடிய வா இந்த ரெண்டும் தான் மோனை சொல் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல அடுத்த வரியில பாத்தீங்கன்னா ஏழ்கடல் கடல் அப்படிங்கிற சொல்லு இருக்கும் அதுக்கு அடுத்த வரிகளில் எங்கள் அப்படிங்கிற சொற்களில் இருக்கும் இது குரல் நெடிலாக இருந்தாலும் ஏ இது ரெண்டுமே மோனை சொற்களாகத்தான் வரும் அதனால் இந்த ரெண்டு சொல்லையும் எடுத்து எழுதி விடைய சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த வரிகளில் இல்லை நம்ம மறுபடியும் கடைசி இரண்டு வரிகளை தான் தேடணும் இதில் வரக்கூடிய வாழ்க அடுத்ததில் வரக்கூடிய வானம் இதில் உள்ள வா இந்த சொற்க எழுத்து வந்து மோனை எழுத்தாக இருக்கும் அதனால் இந்த ரெண்டு சொல்லையும் எடுத்து எழுதி மோனை சொற்களை நிரப்பிவிடலாம் நாம் இப்போ பார்த்த பாடல் பகுதி தமிழ்மொழி வாழ்த்துங்கிற பாடல் பகுதி நாங் இதை வந்து இதோட முடிக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க நாங்கள் அதற்கு தேவையான விளக்கங்களை தருவோம் நன்றி